அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1 யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 15, தலைப்பு யெகோவாவின் நாள், பக்கம் 399 முதல் 404 வரை. இஸ்ரேல் ஒரு தேசமாக இருந்த அதன் கடைசி 40 வருஷங்கள் அந்த தேசத்தாருக்கு உபத்திரவ காலமாக இருந்தது என்பதையும், அந்நாட்கள் அந்த ஜனங்களின் மேல் பழிவாங்கும் நாளாகவும், அவர்களது தேசம் முற்றிலுமாக கவிழ்க்கப்பட்டதோடு உபத்திரவ காலம் முடிவுற்றது என்பதையும் மறந்துவிடக் கூடாது. இஸ்ரேல் தேசத்துக்கு நேரிட்ட அந்த உக்ர கோபத்தின் நாள் பெயர் கிறிஸ்துவ சபைகளுக்கு நேரிடப் போகும் அதைவிட பெரிதான மற்றும் விரிவான உபத்திரவத்திற்கு நிழலாக அல்லது அடையாளமாக இருக்கிறது. அவ்வாறே தேவ ஜனங்களாக தயவு பெற்றிருந்த அதே ஜனங்களுடைய கடந்த கால வரலாறு சுவிசேஷ யுகத்திற்கு நிழலாக உள்ளதையும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தரின் நாளை குறித்த தீர்க்க தரிசனங்கள் ஏன் இஸ்ரேலருக்கும் எருசலேமிற்கும் நேரடியாக குறிப்பிடப்பட்டு உரைக்கப்பட்டுள்ளன என்பதையும், இவை முழு மனுக்குலத்திற்காக கூறப்பட்ட முழுமையான நிறைவேறுதல்களே என்பதை நடைபெறவிருக்கும் சம்பவங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு தீர்க்க தரிசன சாட்சியை செப்பனியா 1:7-9, 14-18 வசனங்களில் காணலாம். கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 19:17 ஒப்பிட்டு பார்க்கவும். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற கொள்ளைக்காரர் யாவரையும் கூட தண்டிப்பேன். இந்த மாபெரும் உபத்திரவ காலத்திலே அவரவர் சம்பாதித்த மாபெரும் ஐஸ்வர்யங்களும் அதிகாரங்களும் அழிக்கப்படுவதோடு, தற்போதைய உலக அமைப்புகளை உடைப்பதற்கு பரலோகத்தின் கருவிகளாக அச்சமயத்தில் உபயோகிக்கப்படுபவர்களும் கூட தங்களுடைய அநீதியான அநியாயமான கிரியைகளுக்காக தண்டிக்கப்படுவார்கள். ஏனெனில் வரப்போகிற உபத்திரவம் அனைத்து வகுப்பாருக்கும் பொதுவானதாக இருந்து திரளான மனுக்குளம் முழுவதற்கும் மனக்கவலையை உண்டாக்கும். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். தற்கால துன்பத்தையும் வருங்காலத்தில் நடைபெறவிருக்கும் உபத்திரவங்களின் நிச்சயமற்ற நிலையையும் முன்கூட்டியே உரைக்கும் இக்கட்டான நாள். அது மப்பும் உபத்திரவமும் மந்தாரமும் ஆன நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் பலம் வாய்ந்த அரசாங்கங்களுக்கும் விரோதமாக எக்காலம் இந்த உபத்திரவத்தின் நாள் முழுவதும் ஒலிக்கின்ற கர்த்தருடைய நாளின் நிகழ்வுகளை உள்ளடக்கிய தேவ எக்காலமாகிய உருவகமான 7 எக்காலம் ஊதுகிறதுமான, கலகம் செய்வதும் உரத்த சத்தமிடுவதும் நிந்திக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி, எவ்வழியில் நடப்பது என்று அறியாமல் தட்டு தடுமாறி நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். முன்பு ஐஸ்வர்யம் அனைத்தும் உல்லாசங்களையும் சுகபோகங்களையும் கொடுத்த போதிலும், கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளில் அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் பணக்காரர்களை குடிகளையெல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். ஐஸ்வர்யவான்களில் அநேகரை அழிக்கும் இந்த அழிவு எவ்வாறு நடைபெறும் என்றால், அவர்களது ஐஸ்வர்யம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஐஸ்வர்யமற்ற நிலைக்கு வருவார்கள். மேலும் அனைத்து வகுப்பாரிலும் ஏராளமானோர் உயிர் சேதம் அடைவார்கள். அந்த நாளின் உபத்திரவத்தை குறித்து தீர்க்கதரிசி பல்வேறு கோணங்களில் பல விஷயங்களை விவரமாக முன்னுரைத்திருப்பினும், அவற்றை நாம் தீவிரமாக ஆராய்ந்து பாராமல் மேலே கடைசியாக தீர்க்கதரிசி கூறிய சிந்தனையை மட்டும் சுருக்கமாக பார்க்கலாம்.
தேவனுடைய வைராக்கியத்தின் அக்னியினால் பூமி முழுவதும் விழுங்கப்படும் என்று கூறிய அத்தீர்க்கதரிசி இதே அக்னியை குறித்து மேலும் கூறுகிறதாவது, நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தையெல்லாம் அவர்கள் மேல், அரசாங்கங்களின் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். அனைத்து தேசத்தில் உள்ள ஜனங்களையும் வளர்ந்து வருகிற தற்கால அரசாங்கங்களுக்கு எதிராக ஒன்று திரட்டுவதன் மூலம் ஒரு பொது பாதுகாப்பின் பொருட்டு தேசங்கள் ஒன்று சேர்வார்கள். ஆகவே அனைத்து தேசங்களின் மேலும் உபத்திரவம் வந்து அனைவரும் விழுந்து போவார்கள். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். இந்த தற்போதைய தேசங்களின் அரசாங்கங்கள் அழிக்கப்பட்ட பிறகு தற்கால சமுதாய அமைப்புகள் உபத்திரவத்தின் அக்னியினால் அழிக்கப்பட்ட பிறகு அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக, மனுஷ பாரம்பரியத்தினால் அசுத்தமாக்கப்படாத சுத்தமான சத்தியத்தினால் மாறப்பண்ணுவேன். செப்பனியா 3:8-9 வசனங்கள். தேவனுடைய வைராக்கியத்தின் அக்னி என்பது முழு பூமியையும் அழிக்கும் உக்கிரமான உபத்திரவத்தை குறிக்கும் பலமான அடையாளமாக இருக்கின்றது. சிலர் எண்ணுகிறபடி இது சொல்லர்த்தமான அக்னி அல்ல என்பது இதற்கு பின்பு மீதியாயிருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதிலிருந்து நிரூபணம் ஆகிறது. சிலர் எண்ணுவது போல் நீதியான ஜனங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, மாறாக அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக அவ்வேளையில் மனந்திரும்பப்படுகின்ற உயிரோடு இருக்கும் உலக ஜனங்கள் ஆவர். ஆனால் பரிசுத்தவான்களோ ஏற்கனவே மனந்திரும்பினவர்கள் ஆவர். வேதாகமம் முழுவதும் பூமியானது சமுதாயத்தை அடையாளமாக குறிக்கும்படியாக உரைக்கப்பட்டுள்ளது. மலைகள் ராஜ்யங்களையும், வானங்கள் ஆவிக்குரிய ஆட்சி அதிகார கட்டுப்பாட்டினையும், கடல் கொந்தளிக்கிற கடல் நிலையற்ற துன்மார்க்கமான உலக மனுக்குலத்திற்கு அடையாளமாக குறிப்பிடப்படுகின்றன. அக்னியானது எரிந்து போகும் தன்மையுடைய கலைகள், கசடுகள், பூமி, சமுதாய அமைப்புகள் போன்ற அழிக்கப்படக்கூடிய எந்த ஒன்றின் அழிவையும் உருவகமாக குறிக்கின்றது. அக்னியோடு கந்தகம் தீர்க்கப்படும் பொழுது அது முற்றிலும் முழுமையுமான அழிவை உருவகமாக காண்பிக்கிறது. ஏனெனில் கந்தகத்தை காட்டிலும் கொடிய உயிர்கொல்லி வேறெதுவும் இல்லை. குறிப்பு: அக்னி உண்மையான அக்னி என்று சொல்லர்த்தமாக பொருள் கொண்டு உண்மையாகவே பூமி வெந்து உருகி போகும் என்று வாதிடும் சிலருக்கு எதிராகவே இதை நாம் சுட்டி காட்டுகிறோம். இவர்கள் தங்களுடைய தத்துவமே சரியானது என்று நிரூபிப்பதற்காக ஜனங்கள் என்று கூறப்பட்டிருப்பது பரிசுத்தவான்களை குறிக்கும் என்று அவர்கள் பூமி வெந்து உருகி குளிர்ந்த பிறகு பூமிக்கு திரும்பி வந்து வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நட்டு அவைகளின் கனிகளை புசித்து தங்கள் கைகளின் பிரயாசத்தை நீடித்த நாட்களாய் அனுபவித்திருப்பார்கள் என்றும் கூறுகிறார்கள். தற்காலத்தில் உள்ள சொற்ப வருஷங்கள் பரிசுத்தவான்கள் பயிற்றுவிக்கப்பட்டு ஆயத்தப்படுத்துவதற்கென நியமிக்கப்பட்ட காலம் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் இவர்களது கொள்கையின்படி பூமி குளிர்ந்து போவதற்கு 1000 வருஷங்களோ அல்லது அதற்கு மேலும் தேவைப்படுவதால் அதற்குள் அவர்களுடைய பரத்திற்குரிய அனுபவங்களில் இந்த பயிற்சி முழுவதும் மறக்கப்படும் என்பதை இவர்கள் உணர்வதில்லை. இது மிக பெரும் தவறு. இது நமது கர்த்தர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் போன்றவரது ஓமைகள், அடையாளங்கள், கருகலான மறைபொருள்கள் ஆகியவற்றை ஓர் எல்லைக்கு மீறி சொல்லர்த்தமாக பயன்படுத்துவதால் விளைந்ததாகும். இந்த தவறான கொள்கையை பின்பற்றி அக்னி மற்றும் மலைகள், கடல் ஆகியவை அடையாளமான பாஷையில் கூறப்பட்டுள்ளது என்று எண்ணாமல் அவைகள் அக்னிக்கு பின்பு இல்லாமற் போகும் என்று கூறுகிறார்கள். இந்த சிந்தனையை மனதில் கொண்டு அந்த உக்கிரமான நாளை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் உருவகமாக கூறின தீர்க்க தரிசனத்திற்கு நம் கவனத்தை திருப்புவோமானால் மேற்கண்ட தீர்க்கதரிசிகளின் சாட்சியங்களுக்கு இது பரிபூரணமாக ஒத்திருப்பதை காணலாம். அவர் கூறுகிறதாவது, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தன. சொல்லர்த்தமான பூமியும் வானங்களும் இல்லாமற் போகவில்லை. ஜலப்பிரளயத்திற்கு முன்பிருந்த யுகம் அல்லது ஏற்பாடுகள் அகற்றப்பட்டன. ஆனால் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும்
தற்காலத்திலுள்ள யுகம் அல்லது ஏற்பாடுகள் அந்த வார்த்தையினாலேயே தெய்வீக அதிகாரத்தினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3:6-7 இங்கு ஜலம் என்பது நேரடியான அர்த்தம் உடையதை கவனித்து சிலர் அக்னியும் அவ்வாறே நேரடி அர்த்தம் கொண்டதாக இருக்கும் என்று நம்புகின்றனர். ஆனால் அவ்வாறு யூகத்தின் அடிப்படையில் பொருள் கொள்ளுதல் கூடாது. தேவனுடைய ஆலயம் அக்காலத்தில் சொல்லர்த்தமான கற்களால் கட்டப்பட்டது. ஆனால் உண்மையான தேவாலயமாகிய திருச்சபை பூமிக்குரிய பொருட்களால் அல்ல, ஆவிக்குரிய மாளிகையாக ஜீவனுள்ள கற்களை கொண்டு எழும்புகிறது என்பதை தவறு என்று ஒதுக்கிவிட முடியாது. நோவாவின் பேழை கூட சொல்லர்த்தமாக அமைந்திருந்தது. ஆனால் அது கிறிஸ்துவையும் முழு மனுக்குலத்தையும் மீண்டும் புதுப்பித்து ஒழுங்குபடுத்தும் அவருடைய வல்லமையையும் அடையாளப்படுத்துகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 404 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.